நான் திரிசா மாதிரி தான் என் பெண்ணுன்னு சொன்னேன். திரிசாவை சொல்லி அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. அந்த ஆளு வெளிப்படையாக பேசியிருக்காரு. திரிசான்னு பேரையே அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் மாதிரின்னு சொன்னேன். என்ன மாதிரின்னா அப்போ என்ன மாதிரி வேறு யாருங்கிறத சொல்லுங்கள். அப்போ இவங்க இன்னும் ஏதாவது நிறுவனங்கள்னு வச்சுருக்கலாம், அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக அதுக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம், இந்த வருஷத்தில் 10% நிதியை வந்து நாங்கள் அதுக்கு ஒதுக்கியிருக்கோன்னு இவங்க சொல்கிறாங்க. சார் அதில் வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1% வருதான். விளங்குமா அப்போ டாஸ்மாக்ல இருந்தால் கூடுதல் வருதுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்திருக்காரு புது வரவு அரசியலுக்கு. அதாவது எல்லாரும் லெட்டர் பேடு கட்சி, லெட்டர் பேடில் கட்சி நடத்திட்டு இருப்பாங்க அப்படி தானே, லெட்டர் பேடு கட்சின்னு அதுக்கு பேர். இவர் லெட்டர் பேடில் தான் கட்சியை அறிவிச்சேன். எல்லாரும் மாநாடு போட்டு கட்சி அறிவிச்சுட்டு, லெட்டர் பேடு கட்சி கூட மாநாடு போட்டு தான் கட்சி அறிவிச்சு நடக்கிறாங்க. ஆனால் இவர் நான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சதே இதுதான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ். இதை விட கேவலம் எதை உண்டுமா? தமிழில் தான், தமிழில் ஒரு தலைப்பு கூட வைக்க துப்பு இல்லை. இதை நெறிமுறைப்படுத்தி விட்டாலே நல்லா தான் இருக்கும். இந்த நிறுவனங்கள் பாருங்கள், சன் பிக்சர்ஸ், அது தமிழில் வச்சு தொலைன்னு சொல்ல வேண்டியது தானே, உங்கள் குடும்ப கம்பெனி தானே, அதாவது 9 Cloud, அப்புறம் ரெட் ஜேன், எல்லாம் இந்த குடும்பத்திலேருந்து தான் வருது. வெளியே வர்றதே இப்படி தான் வருது. இந்த இடத்துல போய் தமிழெல்லாம் சுத்தப்படுறதுக்கு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லலாம். தமிழ் வளர்ச்சிக்கு உருவாகுதுக்கிறேன்னு சொல்கிறது இதெல்லாம் ஏமாத்து வேலை. இந்த தர்மை பற்றினி கொஞ்ச நாளாக எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு. அதுக்கு வந்து அதை அது இருக்குன்னு காணிக்கணும். பாஜகவை போய் நோண்டணும். எதையா ஒன்று சொன்னால் தான் நம்ம வந்து அந்த செய்தியை 4 பேர் போடணும். 4 பேர் பார்க்குறாங்க. போடுறது அவங்க சேனல்லாம் போட்டு விடுவாங்க, பார்க்கணுமே. கண்டுக்க மாட்டேங்கிறானோ ஒன்று. அண்ணாமலையை பற்றி ஏதாவது பேசியாகணும், இல்லைன்னா மோடியை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும், இல்லை பாஜகவை பற்றி சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் வியாபாரமாகும். ஐந்து தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இந்த அதிமுக பிரமுகர் வி ஏ ராஜு பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சிக்கும் அதிகமாக பேசியிருந்தார் சார். அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்டிருந்தாரு. சினிமா துறையை சேர்ந்தவர் என்ற முறையில் உங்களோட பதில் என்ன சார்? அதாவது அவர் வந்து என்ன அப்படின்னா, அந்த திரிசாவை நேரடியாக பேர் சொல்லியே சொன்னார். அது வந்து அவங்கள வந்து இவ்வளோ 20 லட்சமாக 25 லட்சத்துக்கு அவங்க வந்தாங்க வச்சாங்க, இவருக்கு தான் இவர் வந்து அந்த அம்மா தான் வேணும், அந்த அந்த சின்ன பொண்ணு தான் வேணும்லாம் அடம் பிடிச்சாரு வச்சார் இப்படிலாம் பொது. அது வந்து ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது வந்து தப்பு தானே. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது, நீங்கள் வந்து இருக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கும், அதே இதுலேயுமே ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன் கேட்கும்போது இல்லைங்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் மாமா வேலை பார்த்தது வந்து கருணாசுங்கிறாரு. அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் பணம் சப்ளை பண்ணது எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட இருந்து வெளியே போயிட்டார். ஆனால் வந்து கூவாத்தூரில் நடந்தது வந்து அது என்ன நடந்துங்கிறது அந்த சமயத்தில் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது தான். அங்கே தண்ணியிலேருந்து எல்லாம் போட்டு இவங்கெல்லாம் ஆட்டம் போட்டு நடந்தாங்க. அங்கே குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு இந்த தங்க தமிழ் செல்வம்லாம் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு உள்ளே கிடந்து அந்த வீடியோலாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால் அங்கே கூத்தடித்தது உண்மை. அங்கே இது மாதிரியான பெண்களை, இது மாதிரின்னா திரிசானியில் பொதுவாக பெண்களெல்லாம் சப்ளை பண்ணது உண்மை. அதில் மாமா வேலை அந்த மாதிரி வேலையிலலாம் ஈடுபட்டாலும் கருணாசுங்கிறது அப்போவே பேசப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு இது தான். ஆனால் திரிசாவை வந்து நேரடியாக டார்கெட் பண்ணி அந்த அந்த அம்மா பேரை சொல்லி இதெல்லாம் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் அவங்கள பாதிக்கதுன்னு. நீ வந்து சம்மந்தம் இல்லாமல் அவங்கள போய் எந்த ஆதாரமும் இல்லாமல், அதுவும் நீங்கள் பார்க்கவும் இல்லை, நீங்கள் ஏற்பாடும் பண்ணலை, நீங்கள் அந்த மாமா வேலையை பார்க்கவும் இல்லை, அப்படி பார்க்காம இருக்கும் பட்சத்தில் வந்து இது வந்து தவறான ஒரு இதாக தான் நான் சொல்கிறேன். அவங்க போனாங்களா இல்லையாங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அபாண்டமாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு படுது. தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இந்த இடத்துல. நீங்கள் எடப்பாடிக்கு மேலே உள்ள வேறு விஷயங்களே சொல்லுங்கள். அங்கே இவர் தான் பணம் கொடுத்தாரு, 20 கோடி ரூபாய் கொடுத்தாரு, இந்த இடத்துல நடந்துச்சு, இதுக்கு ஆதாரம் இது, இன்னும் பழைய ஊழல்கள்லாம் எனக்கு தெரியுங்கிறாரு. அந்த ஆதாரத்தெல்லாம் வெளியிடுங்க. எடப்பாடியை தானே உங்களுக்கு விமர்சிக்கணும், அவருக்கு தானே உங்களுக்கு டார்கெட்டு. நீங்கள் அதை பண்ணிட்டு போகிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த சினிமாவில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் போய் இழுத்து, அதுவும் இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில் அது ஒரு விபச்சாரி மாதிரி ஒரு நடிகையை வந்து சித்தரிக்கிற விதத்தில் பண்ணுறது வந்து ஆதாரமே இல்லாமல், ஆதாரபூர்வம் எந்த விதமான ஆதாரபூர்வமும் இல்லாமல் முன்வைக்கும் புறம்பாக இப்படிலாம் சொல்கிறத வந்து தப்பு. அப்புறம் சொல்லிட்டு வந்து நான் திரிசா மாதிரி தான் பெண்ணுன்னு சொன்னேன். திரிசாவை சொல்லி அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. அந்த ஆள் வெளிப்படையாக பேசியிருக்காரு. திரிசான்னு பேரையே அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் மாதிரின்னு சொன்னேன். என்ன மாதிரின்னா அப்போ என்ன மாதிரி வேறு யாருங்கிறத சொல்லுங்கள். அப்போ தேவையில்லைங்கிறது தான் என்னுடையது. ஆதாரபூர்வமாக இருந்து வீடியோலாம் இருக்குன்னா எடுத்து வெளியிடுங்க. அப்போ அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் வந்து சும்மா அந்த இந்த தேவையில்லாமல் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா அவர் சொல்கிறதுலேருந்து அப்படி தான் சொல்கிறார். அது வந்து இவர் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் பார்த்தீங்களா இல்லை நான் பார்க்குறேன் ஆனால் சொன்னாங்க என்ன சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து அது அங்கே உண்மை இல்லைங்கிற மாதிரி ஆகுதுல்ல. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அப்புறம் மன்னிப்பு கேட்டார் வச்சார்னா மன்னிப்பு வேணா தெரியாமல் சொன்னேன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் அந்த மன்னிப்பை.
அது நான் மாதிரி தான் சொன்னேன்னு உருட்டுற வேலையெல்லாம் பண்ணுறது அது ஏற்புடையது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதில் சார் இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சினிமா நகரம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு 500 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்களே சினிமா துறை சேர்ந்த நண்பர்கள், உங்களுக்கு ஒரு பலன் தானே சார் அதில்? சினிமா வந்து எப்போவோ ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிட்டு சார், நான் அந்த அதில் நேரடியாகவே ஈடுபட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். பாரதிராஜா அவர்கள் வந்து எப்போ கிராமத்துக்கு தூக்கிட்டு போனவரை கேமராவை, அதாவது ஆதி காலத்தில் 1935 அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதான் ஆதிகாலம்னு சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஸ்டுடியோவே கிடையாது. நீங்கள் ஒரு படத்தை வந்து படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னா முதல் ஸ்டுடியோக்குள்ளே தான் படப்பிடிப்பு நடந்துச்சு. செட்டு போடுவாங்க, அந்த செட்டு தான் வீடு, குடுசைனா குடுசை, பங்களானா பங்களா, இதெல்லாம் செட்டு தான் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்டுடியோக்குள்ளே தான் செட்டு இருக்கும், அந்த செட்டில் தான் படப்பிடிப்பு நடத்துவாங்க. அப்புறம் அங்கே தான் எடிட் பண்ணுவாங்க, அதுக்கு தனியாக இது வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த டப்பிங் பேசுகிறதுலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே நடக்கும். படம் முடித்து அப்படியே இந்த ஃபஸ்ட்டு காப்பியை தூக்கிட்டு வெளியே வந்துடலாம், வந்து அப்புறம் டூப்ளிகேட் எவ்வளோ நெகட்டிவ் தூக்கிட்டு வந்து அப்புறம் எத்தனை வேணாலும் காப்பி போட்டுக்கலாங்கிற மாதிரியான ஒரு காலம் இருந்தது. அதில் வந்து அப்போ அந்த நேரத்தில் அதுவும் தமிழகத்தில் முதல் அது இல்லை, 35 வரைக்கும் தமிழகத்திலேயே முதல் அந்த மாதிரி ஸ்டுடியோவே இல்லை. இங்கேருந்து பண்ணால் இன்னும் பாம்பே போகணும், இல்லை கொல்கத்தாவுக்கு போகணும். இப்போ கொல்கத்தா, அப்போ கல்கத்தா, அங்கே போய் தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் டிஆர் சுந்தரம் அவர்கள் தான் முத முறையாக சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸை உருவாக்கி அதுக்கு உள்ளால் அவர் பண்ணி எல்லா படங்களும். அப்போ வெளியில் மற்ற பிற மொழிகளெல்லாம் இலங்கையிலேருந்து சிங்கள படம் முதற்கொண்டு அங்கே வந்து ஷூட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு போனது, இதெல்லாம் வரலாறுகள். ஆனால் பாரதி ராஜா காலம் வரும்போது அதுக்கு பிறகு நெல் சென்னையிலே ஏவிஎம், அப்போ பாகினி, அது நிறைய ஸ்டுடியோக்கள் சென்னையிலே வந்து விஜயா ஸ்டுடியோ அது இதுன்னு எல்லாமே வந்து எல்லா ஸ்டுடியோவும் பரபரப்பாக இயங்கி ஸ்டுடியோக்குள்ளேயே எல்லாம் படப்பிடிப்பு நடத்தி சிவாஜி படங்கள், நிறைய படங்கள், எம்ஜிஆர் படங்கள், இதெல்லாம் அந்த காலகட்டம் முழுக்க ஸ்டுடியோக்குள்ளே இயங்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா தூக்கிட்டு கிராமத்துக்கு போயிட்டார். கிராமத்தில் கொண்டு போய் கேமரா வச்சு கிராமத்தில் எடுக்க ஆரம்பித்து அந்த இதுக்கு மாறின, அந்த இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை தான் நான் சொல்கிறேன், மாறின பிறகு உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்போ யாரும் ஸ்டுடியோவில் வச்சு ஷூட் பண்ணுறதே இல்லை சார். சீரியல் முதற்கொண்டு இப்போ வந்து ஏஆர்எஸ் கார்டன் இருக்குது வளசரவாகத்தில், அதில் குறிப்பிட்ட இது இருக்குது. ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு கோர்ட்டு செட்டப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப செலவெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நான் நேராக ஏஆர்எஸ் கார்டனில் அது என்ன வாடகைன்னு பார்க்குறேன், நேராக அங்கே போகிறேன், அங்கே கோர்ட்டு செட்டப் இருக்குது, இது மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துலையும் இருக்குது. உடனே அதை வந்து நான் பயன்படுத்திட்டு நேராக எல்லாம் ஷூட் பண்ணிட்டு போகிறேன். அங்கே ஒரு சின்ன அம்மன் கோவில் செட்டப் இருக்குது, சீரியலுக்கு அந்த அம்மன் கோவில் வேணால் நேராக அந்த அம்மன் கோவில், அங்கே ஒன்று குடிசை செட்டப்பெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, இன்னமும் இருக்குது. அந்த குடிசைக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம், நேராக அங்கே போய் நான் உடனே கேமரா தூக்கிட்டு போய் சீரியலுக்கோ ஷார்ட் ஃபிலிமுக்கோ படத்துக்கோ நான் அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு போகலாம், இவ்வளோ தான் சார் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக வந்து குடிசைனா நம்ம இப்போ வெளியே போயிடலாம், சென்னைக்கு அவுட்டரில் போய் நம்ம வந்து குடிசையெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம ஷூட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அதை விட இது எனக்கு எக்கனாமிக்காக இருக்குங்கிற போது நான் இதை பயன்படுத்துகிறேன், இவ்வளோ தான். மொத்தத்தில் இந்த ஷூட் பண்ணுற மேட்டர் வந்து இப்போ ஸ்டுடியோக்குள்ளே இல்லை. அது மெயின் படம் எடுக்கிறதுனா பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான், இந்த புஷ்பா கார்டன் அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் சில பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் வேணால் பண்ணுறாங்க. ஒழிய மெயின் படத்தை ஷூட் பண்ணுறது வந்து கிராமத்துக்கு போயிடுறாங்க. இப்போ முடிவு பண்ணுறோம் கன்னியாகுமரி மாவட்டம் தான் கதைக்களம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிடும், திருநெல்வேலி மாவட்டம் தான் கதைக்களம், திருநெல்வேலிக்கே போயிடுறோம் நம்ம. அங்கேயே போய் அங்கே எத்தனை நாள் ஷூட் பண்ணணுமோ அங்கே போய் இருந்து ஷூட் பண்ணிட்டு எல்லாம் வருது. இது ஷூட்டிங் சம்மந்தப்பட்டது. அடுத்த கேள்வி, எடிட்டிங் என்ன நடக்குது? எல்லா எடிட்டரும் அவங்க வீட்டிலே ஒரு எடிட் ஷூட் வச்சுட்டாங்க சார். எல்லா இது சுரேஷ் சார் சார் இருந்தாலும் சரி தான், விஜய் மல்டனாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே அவங்கவங்க ஒரு ஆஃபீஸு, ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, எடிட்டிங் ஷூட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, தனியாகவே வச்சுக்கிட்டாங்க. அவங்க அஸ்டண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன், இதுக்குள்ளால நான் ஒரு எடிட் ஷூட் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னா வேறு வரப்போகிறது இல்லை, ஏன்னா அவங்கவங்க தனியாக வச்சுருக்காங்க. சரி, மியூசிக் டைரக்டர் அவங்க தனித்தனியாக மியூசிக், பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் தனித்தனியாக ஸ்டுடியோவே வச்சுருக்காங்க. ஏ ரகுமானா அவர் பெரிய இதே வச்சுருக்காரு, அங்கே யார் வேணாலும் போய் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம், ஹைடெக்கில் இருக்காது. அதே மாதிரி இளையராஜாவா அவர் தனியாகவே வச்சுருக்காங்க. முன்னாடி அவர் பிரசாத்திலேருந்து பண்ணாருங்கிறது பிரசாத் லேபுக்குள்ளே தான் பண்ணார். இப்போ நீங்கள் ஒன்று வச்சுக்கிங்கன்னா உடனே அவர் இங்கே வாங்கினா வருவாரா? வரமாட்டார். சொல்கிறேன் ஒரு இது சொல்கிறேன், அதனால் அப்போவே அவங்க வெளியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக அவங்கவங்க ஒரு சின்ன மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட இருக்குது, ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்குது, ரெக்கார்டிங் தேவையான இதை கம்போசிங் பண்ணும்போது பண்ணுறக்கூடிய அந்த ஸ்டுடியோக்கெல்லாம் போகிறாங்க. தனியாக நிறைய இருக்குது ப்ரைவேட்டில், அந்த பட்ஜெட்டுக்கு தகுவார் பர் அவருக்கு இவ்வளோன்னு இருக்குது. அது வந்து கீழே 350-400 ஆரம்பித்து 700, 800, 1000, 1200, 1500 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அவங்க வச்சுக்க எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இருக்காது, அந்த அடிப்படையில் இருக்குது. இதில் யாருக்கு என்ன பட்ஜெட் வச்சுருக்காங்களோ, என்ன எங்கே போனால் நமக்கு இதுக்கு நம்ம பட்ஜெட் அடிப்படையில் தான் போகிறாங்க, மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. குவாலிட்டி அடிப்படையில் போனீங்கன்னா காசு அதிகமாக தான் செலவாங்க. இது நடைமுறையில் வந்துட்டு அப்போ எடிட்டிங்கும் உங்களுக்கு இல்லை, டப்பிங் தேட்டரும் இதே மாதிரி சரிக்கு விழுந்தால் நீங்கள் வந்து வடபழனி ஏரியாவில் நிறைய டப்பிங் தேட்டர், வடபழனி மட்டும் பறந்து நிறைய இடங்கள் டப்பிங் தேட்டரே நிறைய வச்சுருக்காங்க, எங்கே வேணாலும் போகலாம்.
ஏவிஎம்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி இப்போ வந்து கழுத தெரிஞ்சு கட்டணமாகி இந்த மாடர்ன் தியேட்டரில் முன்னாடி முகப்பு இருந்துச்சுல அதேமாதிரி இங்கே ஒரு உலக உருண்டை மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உள்ள கொஞ்சம் ஒன்று ரெண்டு எடிட்டிங் ஷூட்டு ஒன்று ரெண்டு டப்பிங் தியேட்டர் இதுதான் இருக்க வழியே அந்த ப்ரிவியூ பார்க்குறது கூட இப்போ சின்ன தியேட்டர் மட்டும்தான் இருக்குது. ஏசி தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணுறதா தான் சொன்னாங்க. அங்கே ஒரு பெரிய பிள்ளையார் கோயிலுக்கு இருக்குது, அதில் வந்து பூஜை பிரபாண்டமாக அங்கே தான் நடக்கும். ஏன்னா அது கோயில் அதுக்காக வேண்டி கட்டினது தான் அது. அதனால் நல்ல ஸ்டேஜ் போட்டு நல்லா பெருசாக கட்டியிருப்பாங்க ஷூட்டிங். அதை பூஜை பண்ணுறதுக்குன்னு ரொம்ப வசதியான ஒரு இதை கட்டினாங்க. இப்போ அதை பூஜைன்னு போட்டிருந்தாங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளேயே பூஜை போடுறதுக்கு இப்போ இல்லை, அந்த அளவுக்கு அது மாறி போச்சு. அதனால் பூஜை போடனா இப்போ எல்லாருமே அவங்க வரல, அதனால தான் அவங்க அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதில் ஓடலை, அப்போ வேஸ்ட்டாக பண்ணுறது அது வெளும் வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே அப்படி மாறி போச்சுது. இந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரயில்வே இது செட்டப் வேணும், இல்லைனா ஒரு ஏரோப்ளைன் செட்டப் வேணும், இதெல்லாம் வேணா நேராக ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிக்கு நேராக போயிடுறாங்க. அங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஒரு செட்டப்பை இங்கே உருவாக்குனா கூட எவ்வளோ பேர் அதில் போய் ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரிஜினலாகவே பண்ணிடுறாங்களா? ரயில்வே ஸ்டேஷன் வேணுமா? ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே இதுக்கு பெர்மிஷன் வாங்கி அதுக்கு என்ன அமௌண்ட் எல்லாம் டெபாசிட் கட்டணுமோ கட்டி எத்தனை நாள் ஷூட் பண்ணணுமோ எந்த டைமில் பண்ணதுக்கு பெர்மிஷன் கொடுக்காங்கன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பெர்மிஷன் இருக்குது. இப்போ காஷ்மீர்லேயே ஷூட் பண்ணிட்டு வர முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே அங்கே ஷூட் பண்ணுங்கன்னா இப்போ யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் செய்வாங்க. அந்த டைரக்டர் தான் அதை முடிவு பண்ணுறது. அந்த பட்ஜெட்டு அந்த ப்ரொடியூசர் கொடுக்க போகிறாரு. அவ்வளோதான் நடக்குது. நீங்கள் வந்து இதனால் நாங்கள் திரைப்பட இதை உருவாக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து வெட்டி செலவுன்னு சொல்லுவேன். 1500 கோடின்னு நினைக்கிறேன். 500 கோடி இதுக்கு, வேறு என்னதுக்குன்னு போட்டு 1500 கோடி ரூபா. இங்கே வந்து ஒவ்வொருத்தனுக்கு தனிப்பட்ட நபருடைய கடன் எவ்வளோ போயிருக்குன்னா 120000 ரூபா இப்போ கடன் போயிருக்கதா சொல்கிறாங்க. தமிழக அரசினுடைய கடன் எவ்வளோ போயிருக்குன்னா இப்போடைய கணக்குக்கு 833000 கோடி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் முடியுதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது 1.75 லட்சம் கோடிக்கு போய் சேர்ந்துடும். இப்போ வரும்போது 570000 கோடியில் இருந்தது கடன். அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இவங்க சொன்னாங்க. கடன் அது குற்றச்சாட்டு தான், தப்பே கிடையாது. அதை குறையாக சொன்னாங்க. நாங்கள் வந்த உடனே இதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவோன்னு சொன்னாங்க. எல்லாம் வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. அப்புறம் எல்லாம் அழிஞ்சிட்டு ஒரு சர்வதேச அளவில் பிரபலமான பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் வச்சு ஒரு குழு வேற போட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணிட்டு கிடக்கு? அதுக்கு சம்பளம்லாம் நம்ம வரிப்பணத்தை கொடுத்து தொலைச்சாங்க வேற. இப்போ அது இருக்கா இல்லையனே தெரியல. என்ன பண்ணாங்க, என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாங்க? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு இதில் பட்ஜெட்டில் இந்த வருஷம் கொடுத்தது 10.something 10% வச்சுருங்க. 10% வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 1% வருதான். இவங்க இன்னும் ஏதாவது நிறுவனங்கள்னு வச்சுருக்கலாம், அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக அதுக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம், இந்த வருஷத்தில் 10% நிதியை வந்து நாங்கள் அதுக்கு ஒதுக்கியிருக்கோன்னு இவங்க சொல்கிறாங்க. சார், அதில் வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1% வருதான். விளங்குமா? அப்போ டாஸ்மாக்கில் இருந்தால் கூடுதல் வருதுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இப்படி பல இது வந்து இப்படி தான் வட்டி 14% ஏதோ வட்டிக்கு மட்டும் போயிட்டு இருக்கு. விளங்குமா? அது 14% வட்டி கட்டினா நாம் எவ்வளோ எப்படி உருப்படுவோம்? இதை பற்றியெல்லாம் இவங்க யோசிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அந்த சினிமா அது ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே அவன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சினிமாவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் சார். இந்த ஊரில் நிறைய இந்த கல்யாண மண்டபம்லாம் இருக்குல்ல, அதாவது ஒரு குக்கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அதில் மினி தியேட்டர்னு பெர்மிஷன் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிராமத்துலேயும் ஒரு பஞ்சாயத்து லெவல்லலாம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அங்கங்கே சாயந்தரம் வந்து எதை 4 ஷோ கண்டிப்பாக ஓட்ட முடியுமான்னு தெரியும், ஓட்டவுக்கு வாய்ப்பு இருக்காது. பாம்பே மாதிரி மினி தியேட்டர் கொடுத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்கவுங்க 109 டிக்கெட்டு அதுக்குள்ள வசதிகள் அதுக்குள்ள சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா தியேட்டர் எண்ணிக்கை கூடும். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய தியேட்டருக்கு போனால் ஒரு மினி தியேட்டர் ஒரு 150 பேர் உட்காந்து பார்க்க முடியும்னா ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அந்த ஆடியோலாம் நல்லாயிருக்கும். வீடியோவும் தியேட்டர்லேருந்து அமைதியாக படம் பார்த்துட்டு வரலாம். ஒரு 2 மணி நேரம் தியேட்டரில் போய் வீட்டிலேருந்து அப்படியே லுங்கி கட்டிட்டு அப்படியே போய் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். பழைய காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. டூரிங் டாக்கீஸ் இருக்கும்போது இப்படி தான் நான் எல்லாம் போய் படம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தீங்கன்னா தானாக வளர்ந்துட்டு போவோம். இது ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இது ஆர்கே செல்வமணியிலேருந்து எல்லாருமே இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லாத இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தாலே போதும், சினிமா துறை தியேட்டருக்கு வரக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் கூடும். சரி, ஏதோ ஒரு படமாக எட்டி பார்த்துட்டு வருவோம். ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் இப்போ 2.5 மணி நேரம்லாம் கிடையாது, 2, 1.5 தான். அதில் போய் எட்டி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போவாங்க. அது நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. நான் சினிமா துறையை பண்ண போகிறேன், சினிமாவுக்கு வரக்கூடிய கலைஞர்களுக்கு நான் பணத்தை கொடுக்க போகிறேன், இல்லை இதை செய்ய போகிறேன்னு சொல்லி அரசாங்க பணத்தை அதில் வீணடிக்கிறது தான் நான் சொல்லணும் வழியே. இதனால் சினிமா துறைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்க வந்து இவங்க அப்பா ஒரு இதை பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தேன்னா தமிழில் தலைப்பு வச்சா மானியம். இதுமே கேடு கட்டது உண்டா? தமிழ் படம்னா நீ தமிழில் தான் தலைப்பு வைக்கணும்னு ஒரு ஜிஓ போட்டால் வச்சுட்டு போகிறேன், அவ்வளோதானே. தமிழில் படம் எடுக்கிறதா இருந்தால் தமிழில் தான் தலைப்பு வைக்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ போடுங்க, இல்லை ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் தமிழில் நீ படம் எடுக்கணும், தமிழில் தான் தலைப்பு இருக்கணும். இது நியாயமான கோரிக்கை தானே? இது எப்படி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்போ வந்திருக்காரு புது வரவு அரசியலுக்கு. அதாவது எல்லாரும் லெட்டர் பேடு கட்சி, லெட்டர் பேடில் கட்சி நடத்திட்டு இருப்பாங்க அப்படி தானே, லெட்டர் பேடு கட்சின்னு அதுக்கு பேர். இவர் லெட்டர் பேடில் தான் கட்சியை அறிவிச்சார்.
எல்லாரும் மாநாடு போட்டு கட்சி அறிவிச்சுட்டு லெட்டர் பேர்டு கட்சி கூட மாநாடு போட்டு தான் கட்சி அறிவிச்சுட்டு நடக்கிறாங்க. ஆனால் இவர் நான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அதை அறிவித்ததே இதுதான். நம்ம விஜய் தான் சொல்கிறேன். அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, தமிழில் வந்து தலைப்பு வச்சா நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஒரு ஜீவ போட்டு இல்லை ஒரு உத்தரவு போட்டாலே அது முடிஞ்சிட போகுது. தமிழில் எவ்வளோ ஆர்வம்னு பார்த்துருங்க. தமிழில் இப்போ தான் புதுவராக வந்திருக்கார், அரசியலுக்கு வந்திருக்காரு நம்ம விஜய். அவரை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கு, அவரை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இவர் இவர் வந்து கடைசி இப்போ நடிச்சிட்டு இருக்கார. அந்த படத்துக்கு பேர் என்னது, கோட்டு. கோட்டுன்னா என்ன தான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ். இதை விட கேவலம் எதை உண்டுமா? அரசியலுக்கு வேற வேற இருக்குது. தமிழில் தான், தமிழில் ஒரு தலைப்பு கூட வைக்க துப்பு இல்லை. இதை நெறிமுறைப்படுத்தி விட்டாலே நல்லா தான் இருக்கும். இந்த நிறுவனங்கள் பாருங்கள், சன் பிக்சர்ஸ், அது தமிழில் வச்சு தொலைன்னு சொல்ல வேண்டியது தானே, உங்கள் குடும்ப கம்பெனி தானே. அதாவது நைன் கிளவுடு, அப்புறம் ரெட் ஜேண்ட், எல்லாம் இந்த குடும்பத்திலேருந்து தான் வருது. வெளியே வரதே இப்படி தான் வருது. இந்த இடத்துல போய் தமிழெல்லாம் சுத்தப்படுதுங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லலாம். தமிழ் வளர்ச்சிக்கு உருவாகுதுக்குறேன்னு சொல்கிறது இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதில் ஒன்று தான், இந்த சினிமாவுக்கு நின்று பண்ணால் உடனே சினிமா துறையில் உள்ளவங்கெல்லாம் மயங்கிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு ஆதரவு வந்துடுறாங்க. நல்லது செய்தால் யாருனாலும் வருவாங்க சார். அது நல்லது செய்யாமல் நீங்கள் போனீங்கன்னா யாருமே உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. வேணால் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்க மாதிரி, ஆதரவாக இருக்க மாதிரி காணிச்சிக்குவாங்க. சட்டையில் வேணாலும் முக ஸ்டாலின் படத்தை வேணால் வச்சுட்டு திரும்பிங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் ஒரிஜினல் நல்லா வரும். சினிமா துறைக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் வெட்டி செலவு வீண் செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்தால் நல்லதுன்னு சொல்லலாம், இது ஆக்கப்பூர்வமான செலவு இல்லைன்னு நான் சொல்லுவேன் சார். ஓகே, கமல்ஹாசன் அவர் சொல்கிறாரு, நான் வந்து முழு நேர அரசியல் பணியில் இங்கே யாருமே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சார். அவர் மறைமுகமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், அவரை குத்துறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முழு நேர அரசியல்வாதியாக கிடையாது இல்லை. வருவார் ரெண்டு இது பாருங்கள், சட்டசபைக்கே ஒழுங்காக போகலை. சட்டசபைக்கு ஒரு அமைச்சர் வேறு, இந்த ஈர வெங்காயம் இதுவும் சட்டசபைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது. பள்ளிக்கூடத்துக்கும் போனது கிடையாது, காலேஜுக்கும் ஒழுங்காக அதுவும் கட்டு தான். சட்டசபையிலையும் கட்டு அடிச்சுட்டு திரிகிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதை ஒரு சுட்டி காணிக்கிறான்னு நினைக்கிறேன். இவர் முழு நேர அரசியல்வாதி யாருமே கிடையாது. கருணாநிதி அப்போ முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு இவர் சொல்கிறாரா? மு க ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு சொல்கிறாரா? சீட்டு கிடைக்காமல் போயிடும் பார்த்துருங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தா அதான் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? உதயநிதி ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லுங்கள், ஓரளவுக்கு நியாயமுடிய எடுத்துக்கலாம். விஜய் வந்து முழு நேர அரசியலுக்கு வாரன்னு சொல்கிறார், இன்னும் வந்த பிறகு தான் அதை தெரியும். இப்போதைக்கு அவர் அரசியலுக்கே என்ன வரல, ஏதோ சொல்லி அறிவிச்சுட்டு தெரிகிறார் அவ்வளோதான். அதோட சரி, அதை சொல்லுங்கள், நம்ம அதை ஏற்றுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? காமராஜர் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இவர் அண்ணாதுறை முதல் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஜெயலலிதா அவர்கள் வந்து சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவரை முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருக்கலை, ஒரு பார்ட் டைம் வேலை தான் பார்த்தார். இவரை மாதிரி ஒன்றும் இல்லை சார், இந்த ஆள் இவர் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு கிடக்காரு, அரசியலில் பார்ட் டைம் இவர். அதனால் இவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஊர் ஊர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். பொத்தம் பொதுவாக அப்படி கிடையாது, முழு நேரமாக இருக்கு. எல்லாரும் வைகோ குழு முதல் கொண்டு எல்லாம் முழு நேரம் அரசியல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா, நல்ல கொள்கையில் போகிறாங்களா, தேச துரோக வேலையை செய்கிறாங்களாங்கிறது வேற கதை. ஆனால் முழு நேரமாக அவங்க அரசியல்வாதியாக தான் இருக்காங்க. எழுத்தாளர் முழு நேரமாக எழுதிட்டு இருக்காங்க. இல்லை வாத்தியார் வேலை பார்த்துட்டு சைடில் அவர் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு அரசு இந்த புக் எழுதுறதையும் ஒரு இதாக வச்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அரசியல்வாதியில் இவரை மாதிரி உதயநிதி மாதிரியான ஆட்கள் வந்து பார்ட் டைம் பொலிட்டீசியன்ஸு, அதெல்லாம் இவர் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது சார், ரிஜெக்டட். கனிமொழி அவர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து வெற்றி பெறும் நாள் தான் வந்து நாட்டின் தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்களே சார், உங்களோட பார்வை எப்படி? இவங்க என்ன சொல்ல வராங்க, பாஜக இதுக்கு முன்னாடி வெற்றி பெறலன்னு சொல்ல வராங்களா? இல்லை இனிமேல் கட்டாயம் பாஜக தான் வெற்றி பெறும், அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அது நாட்டினுடைய தோல்வி. தோல்வியை 10 வருஷமாக என்ன தோல்வி அடைஞ்சிருக்கு? இந்த தர்மை பற்றினி கொஞ்ச நாளாக எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு. அதுக்கு வந்து அது இருக்குன்னு காணிக்கன்னா பாஜகவை போய் நோண்டணும். எதையா ஒன்று சொன்னால் தான் நம்ம வந்து அந்த செய்தியை 4 பேர் போடணுமா, 4 பேர் பார்க்குறாங்க. போடுறது அவங்க சேனல் எல்லாம் போட்டு விடுவாங்க, பார்க்கணுமே, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை 2 பேர் இதில் சோசியல் மீடியா மூலமாக பரப்பணும் அப்படின்னா, ஒன்று அண்ணாமலையை பற்றி ஏதாவது பேசியாகணும், இல்லைன்னா மோடியை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும், இல்லை பாஜகவை பற்றி சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் வியாபாரமாகும். இவங்க இருப்பு வெளியே தெரியுது, அதுக்காக வேண்டி இந்த அம்மனி எதையோ சொல்லிட்டு அலையுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். வேறு மற்ற நீவா நான் ஒன்று சொல்கிறேன் சார், இவங்க ஒரு எம்பி தானே, தூத்துக்குடி எம்பி. இந்த தர்மை பற்றினி இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணினேன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது தானே. இந்த தொகுதிக்கு நான் இவ்வளோ ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கேன். அப்போ திமுகவில் ஒரு மகளிர் அணி செயலாளர், அது அப்போ திமுகவில் வந்து திமுகவிலிருந்து நாங்கள் இவ்வளோ இதெல்லாம் கொண்டு வந்தோம், முக்கியமாக நான் வந்து அதை இவங்க தான் சொன்னாங்க, பேட்டியில் சொன்னாங்க, இவங்க தான் வெளிப்படையாகவே சொன்னாங்க, தமிழகம் வந்து இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. அதை நாங்கள் இப்போ மாற்றிருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே. இவங்க இன்னும் அதிகமான விதவைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்கை நாங்கள் வந்தால் மூடுவோம், நான் இங்கே திமுகக்காரங்க நடத்துகிற சாராய ஆலைகள்லாம் மூடப்படும்னு சொன்னாங்க. அப்போ டிஆர் பாலு பக்கத்தில் தானே உட்காந்துருக்காரு, அந்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, ஒன்றி நடத்துகிறதெல்லாம் மூடு. அதே மாதிரி
அனுமதியே இல்லாமல் ஜெகத்ராஜ் இருக்கேன், நான் சாராய ஆலையெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காரு, இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் மூட சொல்ல வேண்டியது தானே. மற்றவங்க எஸ்என்ஜே அது இதுன்னு லூட்டி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மதுவான ஆலையும் ஒன்று மிடாசு சசிகலா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தது, இந்த திருமலிசை பக்கத்தில் ஒன்று இருக்குது, அது வயலார் லவிக்கா பாருங்க, காந்தியவாதிகள்னு எல்லாம் சொல்லிவிட்டு சாராய ஆலை நடத்திட்டு இடகு, அவருடைய பினாமியை ஏதோ சொந்தக்காரனை ஏதோ ஒன்று வச்சுருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரெண்டை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாம் திமுக காரங்க தான் நடத்துகிறாங்க, திமுக காரங்க மட்டுமே தான் நடத்திட்டு இருக்காங்க, வேறு யாருமே அங்கே இந்த சாராயாலே எதுவும் கம்யூனிஸ்ட்காரனும் நடத்தலை, காங்கிரஸ் வேறு எவனும் இங்கே உள்ள பாஜக காரனும் நடத்தலை, அப்படி எடுத்துடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க சாராய ஆலைகள் இந்த ரெண்டு ஆலையை தவிர பாக்கி எல்லாமே, அதுவும் வந்து டிஆர் பால் நடத்துறதுலாம் வந்து ஒரு ஒரு ஆலைக்கு பிரான்ச் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி சாராய ஆலையெல்லாம் வச்சு அப்படி விரித்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. சொல்ல வேண்டியதுன்னு இந்த தரவு பற்றினி இதெல்லாம் வந்து நாங்கள் கட்டுப்படுத்திருக்கேன்னு சொல்லி இல்லைனா க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லி நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேர பாஜக என்ன பண்ணியிருக்கு என்ன கொள்ளை அடிச்சிருக்காங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் இந்திய அளவில் பிரதமர் வந்து மோடி தான், அவர் 10 வருஷமாக இருக்கார், அவர் ஒரு 10 பைசா அவர் கொள்ளை அடித்ததா சொல்லுங்கள். இவர் கொள்ளை அடித்தாரு, இதை வந்து அவருக்கு அண்ணன் பையனுக்கு கொடுத்தாரு, அண்ணன் மகளுக்கு கொடுத்தாரு, தம்பி பையனுக்கு கொடுத்தாரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லைனா அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, இல்லைனா ஒரு 10 நாளைக்கு தம்பி அதை குடும்பத்தை கொண்டு போய் அவருக்கு வீட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்க வீடு இருக்கிற பிரதமருடைய வீடு அதை தங்க வச்சுருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? எதுவுமே கிடையாது. நீ உங்கள் குடும்பமே அரசாங்க பணத்துலேயே தான் கோவிந்தா போட்டுட்டு தெரியுது. இது ஏதோ அந்த பிரதமரை ஏதோ ஒன்று சொல்லணும்ல, இருப்பை காணிக்கிறதுக்கு இருந்து அவங்க அந்த அம்மா அது சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம், வேற எதுவும் ஒன்றுமே இல்லை சார். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.